மூன்று மாடிகளை எடுத்தவனை விடலாமா? சொல்லு சொல்லு சுத்தமா இருக்கடா, மோடி வைக்கிறேன் நீங்க மாதிரி வச்சு என்ன பண்ண இனிமேல் பொறுமையாக இருப்பதில் பயன் கிடையாது. இது நாள் வரைக்கும் நாம் வைத்தது சாதாரணமான மோடிகள். நான்காவதாக வைக்கக்கூடிய மோடி எப்படிப்பட்ட மோடி தெரியுமா ஐயா? ஒரு சிசுவிற்கு சமமானது ஒரு வாழைக்கன்று. உயிருள்ள மோடி அதை இவனால் தொட்டெடுக்க முடியுமா? கலிக்காத்தான் உனக்காக என்ன மொழி வைக்கப் போகின்றது தெரியுமா? வாழைக்கன்று, ஒரு சிசுவிற்கு சமமான வாழைக்கன்று, அதை கொண்டு வந்து மோடியாக வைக்கின்றார். விடிந்தால் எடரா பார்க்கலாம். மோடியை தவிர்த்து நீங்கள் எந்த மோடி வளர்வீங்க ஐயா? தரையிலாம் இருக்கின்றேன். ஆனால் பச்சை வாழை மோடி மட்டும் வேண்டாம் ஐயா. இந்த மோடியை தவிர்த்து வேற எதுவாக இருந்தாலும் வையுங்களை என்னால் எடுக்க முடியும் என்ற தைரியமாக இருக்கின்றாயா? அப்படி என்றால் வந்ததே தவறு என்று என்னுடைய பாதத்தை பணிந்து விட்ட ஐயா, நான் வந்தது தவறு தான் என்று என்னுடைய பாதத்தை பிடித்து மன்றாடினார். இவர்கள் பச்சை வாழி சுவாமி எப்படியாவது எடுத்துருங்க சாமி, இல்லை என்றால் நம்ம உயிரே போய்விடும். நம் உயிரை விட அந்த தாய்க்கு மண்டல பூஜை செய்ய வேண்டும். உண்மைதான் சுவாமி. ஆகட்டும் ஐயா, என் உயிரை பிரிந்தாலும் சரிதான், நீங்கள் வெயில் ஐயா. நான்காவதாக உயிருள்ள ஒரு சிசுவிற்கு சமமான மொழி இந்த பச்சை வாழைக்கன்றை கொண்டு வந்த மொழியாக வைக்கின்றேன். இதை அவன் தொட்டெடுக்கவே கூடாது. நீதான் அருகாமையில் உறுதுணையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். இந்த பச்சை வாடி மொழியை வைத்திருக்கிறார்கள். உங்கள் சத்தியத்தை மீறி இந்த வாடி மொழியில் இருக்க போகிறேன். அம்மா, நீங்கள் தான் எங்கள் இருவருக்கும் துணையாக இருக்க வேண்டும். தாயே, அம்மா தாயே, பச்சதனை மோடிதனை எடுக்க போறே, எடுக்க போறேன்.